மேன்மை வருகிறதோ அப்போது மட்டும்தான் நீங்கள் மனிதனாக மாறுகின்றீர்கள். அதுவரை மனிதனாக மாறவில்லை. இன்னைக்கு சொல்ற உங்க மைண்ட் எல்லாம் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. என்ன பண்ணணும்னு சொல்றேன் கேளுங்க. எப்படி உங்க ரோல் உங்க வீட்டுல நீ இருக்கும்போது காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல போற ஒவ்வொருத்தையும் கூப்பிட்டா டைம் வேஸ்ட் ஆகுமோ, அந்த மாதிரி இந்த மைண்ட்ல ஒரு நாளைக்கு 60,000-72,000 தாட்ஸ் போகும். காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல எத்தனை பேர் போறானுங்க கணக்கெடுக்க முடியாது. இதை கணக்கெடுத்துட்டானுங்க, இந்த மைண்ட்ல எத்தனை தாட்ஸ் போகுதுன்றான் சயின்டிபிக் ரிசர்ச் என்ன சொல்லுது, 60,000-72,000 தாட்ஸ் தான், விச் மீன்ஸ் 60,000-72,000 பேர் தான் உள்ளுக்குள்ள நடக்கிறானுங்களாம். இப்போ காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு 10 பேர் நடந்து போறானுங்க, நீங்க கூப்பிடல அப்படின்னா அவன் அங்கேயே நிப்பானா போயிடுவானா? கூப்பிடுறீங்க வருவானா மாட்டானா? இப்போ எவ்வளோ பெரிய பஞ்சாயத்தோட வேணா வரலாம், கொலை பண்ணலாம், கொள்ளை அடிக்கலாம், திட்டலாம், அசிங்கப்படுத்தலாம், அவமானப்படுத்தலாம், நீங்கள் தயாராக இருக்கணும். சேம் லைக் தட், ஒவ்வொரு தாட்டும் ஒவ்வொரு கேரக்டர், ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாற்றத்தை உங்கள் உடம்புக்குள்ளே ஏற்படுத்தக்கூடிய வலிமை இருக்கு. சோகமான மெமரியாக இருந்தால் சோகப்படுத்திடுவான், கோபமான மெமரியாக இருந்தால் கோபப்படுத்திடுவான், காமமான மெமரியாக இருந்தால் காமமாக்கிடுவான், கடுப்பான மெமரியாக இருந்தால் கடுப்பாக்கிடுவான். பாருங்க எப்படி மாத்திரம் பாருங்க, அந்த மெமரிக்கு எவ்வளோ பவர் பாருங்க. யோசிக்கணும், இது அவசியமா அவசியம் இல்லையா, இந்த எண்ணம் தேவையா தேவையில்லையான்னு யோசிக்கணும். தேவையில்லைன்னா உற்றணும் போயிடும். குருவே சரணம். இந்த குரு பௌர்ணமி நாளில மகாவிஷ்ணு குருஜி அவர்களை நான் வணங்குகிறேன். அவர் சொல்ற எல்லா விஷயங்களையும் நான் என்னால் முடிந்தவரை கடைபிடித்து வருகிறேன். தீட்சை பெற்று பயிற்சி செய்கிறோம். இந்த பயிற்சியை செய்ய செய்ய நிறைய மாற்றங்களை என்னால் உணர முடிகிறது. இறைவன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மூலமாக தான் ஒவ்வொரு விஷயத்தையுமே உணர்த்துவார். எனக்கு வந்து நான் புக்கை படிக்கிற பழக்கம்லாம் எனக்கு இல்லை. நான் வந்து இவர் வீடியோவை மட்டும்தான் பார்ப்பேன். இவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையுமே எனக்கு இறைவன் சொல்ற வார்த்தையாக தான் நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். இவர் வீடியோவை பார்த்து பார்த்து தான் என் வாழ்க்கையில் நிறைய நான் வந்து தெளிவு பெற்று இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையை ஒரு சந்தோஷமாக என்னால் வாழ முடியுது. இவரை கொடுத்த இறைவனுக்கு நன்றி. இவரால் நிறைய பேர் வந்து தெளிவடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும். இவர் ஃபேமிலி, பரம்பொருள் ஃபவுண்டேஷன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கணும்னு நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி. குருவே சரணம். எப்போது உங்களுக்கு பெருந்தன்மை வருகிறதோ அப்போது மட்டும்தான் நீங்கள் மனிதனாக மாறுகின்றீர்கள். அதுவரை மனிதனாக மாறவில்லை. இன்னைக்கு சொல்ற உங்க மைண்ட் எல்லாம் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. என்ன பண்ணணும்னு சொல்றேன் கேளுங்க. எப்படி உங்க ரோல் உங்க வீட்டுல நீ இருக்கும்போது காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல போற ஒவ்வொருத்தையும் கூப்பிட்டா டைம் வேஸ்ட் ஆகுமோ, அந்த மாதிரி இந்த மைண்ட்ல ஒரு நாளைக்கு 60,000-72,000 தாட்ஸ் போகும். காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல எத்தனை பேர் போறானுங்க கணக்கெடுக்க முடியாது. இதை கணக்கெடுத்துட்டானுங்க, இந்த மைண்டில் எத்தனை தாட்ஸ் போகுதுன்றான் சயின்டிஃபிக் ரிசர்ச் என்ன சொல்லுது, 60,000-72,000 தாட்ஸ் தான், விச் மீன்ஸ் 60,000-72,000 பேர் தான் உள்ளுக்குள்ள நடக்கிறானுங்களாம். நீங்க என்ன பண்ணணும்னா அவங்களை கண்டுக்காம விட்டீங்கன்னா அவனுங்களே போயிடுவானுங்க. இப்போ காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு 10 பேர் நடந்து போறானுங்க, நீங்க கூப்பிடல அப்படின்னா அவன் அங்கேயே நிப்பானா போயிடுவானா? கூப்பிடுறீங்க வருவானா மாட்டானா? இப்போ எவ்வளோ பெரிய பஞ்சாயத்தோட வேணா வரலாம், கொலை பண்ணலாம், கொள்ளை அடிக்கலாம், திட்டலாம், அசிங்கப்படுத்தலாம், அவமானப்படுத்தலாம், நீங்கள் தயாராக இருக்கணும். சேம் லைக் தட், ஒவ்வொரு தாட்டும் ஒவ்வொரு கேரக்டர், ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாற்றத்தை உங்கள் உடம்புக்குள்ளே ஏற்படுத்தக்கூடிய வலிமை இருக்கு. சோகமான மெமரியாக இருந்தால் சோகப்படுத்திடுவான், கோபமான மெமரியாக இருந்தால் கோபப்படுத்திடுவான், காமமான மெமரியாக இருந்தால் காமமாக்கிடுவான், கடுப்பான மெமரியாக இருந்தால் கடுப்பாக்கிடுவான். பாருங்க எப்படி மாத்திரம் பாருங்க, அந்த மெமரிக்கு எவ்வளோ பவர் பாருங்க. இந்த மெமரி இந்த எண்ணம் வரும்போது அதை அதை பண்ணுன்னு சொல்லும், அதை செய்யின்னு சொல்லும். ஒரு செகண்டு யோசிக்கணும், இது அவசியமா அவசியம் இல்லையா, இந்த எண்ணம் தேவையா தேவையில்லையான்னு யோசிக்கணும். தேவையில்லைன்னா உற்றணும் போயிடும். ஒரு பெரிய ஆறு, அந்த ஆற்றுல வந்து ஒரு கட்டையை போடுறீங்க, என்ன ஆகும்? போயிடும். ஒரு இலைய போடுறீங்க, என்ன ஆகும்? ஒரு வாட்டர் பாட்டில் போடுறீங்க, என்ன ஆகும்? சேம் லைக் தட்,
இது ஒரு ஆறு போன்றது, நீரோடை நிலைன்னு இதை நம்ம மீன் பண்ணுறோம். இந்த ஆறு போன்றது உங்களது எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். இதில் பெரிய பியூட்டி என்னென்னா நல்லதும் போகும் கெட்டதும் போகும், கவனமாக இருக்கணும். வீட்டில் உட்காந்துட்ருப்பீங்க, இப்போ உங்களுக்கு ஒரு வந்து தாட்டு வருது, ஐயோ குழந்தைய வெளியில் விட்டோமே, ஒருவேளை மாடியில் போய் விழுந்துட்டானா என்ன பண்ணுறதுன்னு ஒரு தாட்டு வரும், சரி போகட்டும்னு விட்டுருவீங்களா? என்ன பண்ணணும், வேக வேகமாக போய் குழந்தை என்ன பண்ணுதுன்னு பார்க்கணும். பார்த்தா அந்த மாதிரி குழந்தை ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கோம் அங்கே. இதே மனம் என்ன சொல்லும் அப்படின்னா, அதே குழந்தை பக்கத்தில் இருக்கும்போது எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறான், பேசாமல் இவனை கழுத்தை நெரிச்சிடலாமான்னு சொல்லணும். நெரிச்ச என்ன ஆகும், சொல்லுதா சொல்லலையா? சொல்ல சொல்லாமையா இருக்கும், நம்ம நடிப்போம் வெளியே எப்படி. ஆல் டீட்டெயில்ஸ் செய்யணும், இருக்கிறதுலயே மானம் கெட்டது. சும்மா அதுக்கு நான் மானம் கெட்டதுன்னு பேர் வைக்கல, அலசி ஆராய்ஞ்சு உணர்ந்து தான் அதுக்கு மானம் கெட்டதுன்னு வச்சிருக்கேன். நல்லதும் சொல்லும் கெட்டதும் சொல்லும். கழுத்தை நெறினா நெரிச்ச என்ன ஆகும், அப்புறம் நம்ம ஜெயிலுக்கு போகணும், புழல்ல போய் உட்காரணும். இப்ப என்ன சொல்றேன்னா, ரெண்டையும் மாத்தி மாத்தி கொடுக்கும், எது வேணுமோ அதை எடுத்து மெட்டீரியலைஸ் பண்ணணும். தேவையில்லையா விட்டுட்டீங்கன்னா போயிடும், அவ்வளோதான். ஸ்ட்ரெஸ்ஸும் கிடையாது, டிப்ரெஷனும் கிடையாது, உங்களுக்கு எழுதி வச்சுக்கோங்க. இப்படி நீங்கள் பண்ணி பாருங்கள். இப்போ பிரேக் கூட போகிறோம் அடுத்த ஒரு ஹாஃப் அன் அவர். உங்களுக்கு வேலை என்னென்னா யார்கிட்டையும் பேசாதீங்க. எந்த எண்ணம் வந்தாலும், அது எப்பேற்பட்ட எண்ணமாக இருந்தாலும், முக்கியமான ஒரு எண்ணம், யாருக்காவது ஃபோன் பண்ணணும், நாளைக்கு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குது, இவங்களை போய் பார்க்கணும், அடுத்த அரை மணி நேரத்துக்கு மட்டும் அதை பாதரே பண்ணாதீங்க. அது அப்படி தான் ஏமாத்தும். ரொம்ப முக்கியமான வேலை, இதுக்கு நீ ரெஸ்பாண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க, ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்க. எவ்வளோ பெரிய எண்ணம் வந்தாலும் அதை அதன் போக்கில் விட்டுருங்க போயிட்டு. அது எவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்ட்டாக இருந்தாலும் விட்டுருங்க, அதை அதன் போக்கில் விட்டுருங்க. உங்கள் பாடியில் என்ன நடக்குதுன்னு கவனிங்க, அப்புறம் வந்து என்கிட்ட சொல்லுங்கள். கிளியர்? எந்த எண்ணம் வந்தாலும் என்ன பண்ணணும், ஆராய்ச்சியே பண்ணக்கூடாது, விட்டுருங்க. எந்த தாட்டு வந்தாலும் என்ன பண்ணணும், ஆராய்ச்சி பண்ணக்கூடாது, விட்டுருணும். எது வந்தாலும் விட்டுறீங்க, எது வந்தாலும் விட்டுறீங்க. உள்ளுக்குள்ளே ஒன்று நடக்கும், என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் வந்து. எல்லாமே இந்த பூமியில பிரச்சனையா இருந்தா நான் எந்த வேலையை செய்யறது? தொட்டதெல்லாம் பிரச்சனையாகுது, எதை தொட்டாலும் ப்ராப்ளம் ஆகுது. ஏதோ ஒரு ப்ராப்ளம், ஏதோ ஒன்று கொண்டு வந்து நமக்கு திருப்பி திருப்பி விட்டுக்கிட்டே தான் இருக்கு. எஸ்ஆர்னோ, அப்ப நான் எந்த வேலையை செய்யறது? எதை செஞ்சா நான் நிம்மதியா இருக்க முடியும்? பாவம் புண்ணியம்ன்றதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? நல்லது கெட்டதுன்றதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒரு நல்ல விஷயத்தை பண்ணணும்னு சொல்கிறீங்க, நான் எப்படி நல்ல விஷயத்தை பண்ணுறது? ஒரு நல்ல விஷயத்தை இது நல்ல விஷயந்தான் சொல்லி பண்ணுற அளவுக்கு, கால்குலேட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு அறிவு இருக்கா? அமைதியாக இருக்கிறப்ப தான் இருக்கும் போல இருக்கேன். இல்லை, நமக்கு அவள் அறிவுலாம் இல்லை. ஓரளவுக்கு இது நியாயம், இது தர்மம், இது சரின்னு சொல்லி ஓரளவுக்கு நம்ம முயற்சி எடுத்து ஒரு செயலை செய்யலாம். அந்த செயலுக்குண்டான சாதக பாதக விளைவுகளை இறைவன் கிட்ட ஒப்படைச்சிடணும். இன்னும் உங்களுக்கு சிம்பிளிஃபைடாக சொல்லணும்னா, எது பாவம், நீங்கள் ஒரு செயல் செய்து அந்த செயலினால் ஒரு உயிர் காயப்படுது, வருத்தப்படுது, கஷ்டப்படுது, வேதனை அனுபவிக்குதுன்னா பாவம். நீங்கள் ஒரு செயலை செஞ்சு அதனால் ஒரு உயிர் நல்லா இருக்குது, சந்தோஷப்படுது, ஆனந்தப்படுதுன்னா அதுக்கு பேர் புண்ணியம். புரிஞ்சுதான் நான் சொன்னது? நீங்கள் ஒரு செயலை செய்து அந்த செயல் ஒருவரை பாதிக்க செய்தால் அது பாவம். நீங்கள் ஒரு செயலை செய்து அந்த செயலினால் ஒரு உயிர் ஆனந்தப்பட்டால் அதுக்கு பேர் புண்ணியம். அப்போ பாவமும் புண்ணியமும் எதன் அடிப்படையில் இயங்குது? நீங்க ஒரு செயலை இன்னொரு உயிருக்கு செய்யறீங்க பாத்தீங்களா, அதுல இருந்து விளையுது. நீங்க ஒரு செயல் செய்யறதுல இருந்து விளையல, நீங்க ஒரு செயல் இன்னொரு உயிருக்காக செய்யறீங்க இல்லையா, அதிலிருந்து பாவமும் புண்ணியமும் உதயமாகிறது. இப்ப புத்திசாலி என்ன பண்ணுவான் அப்படின்னா, புண்ணிய செயல்களை அதிகமாக செய்வான். ஆனால் இந்த புண்ணியங்களுக்கு நான் தான் காரணம்ன்ற அந்த கிரெடிட்ஸை மட்டும் நம்ம எடுத்துக்கவே கூடாது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும், இதை மறந்துடவே கூடாது. எப்போது நீங்கள் செய்யும் செயல்களுக்கு நான் காரணம் இல்லை, இறைவன் தான் காரணம் என்று கூறி வாழ ஆரம்பிக்கின்றீர்களோ, அப்போ இறைவன் வந்து அதுக்குண்டான மொத்த பொறுப்பையும் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு கர்மாவை ஜீரோ பண்ணிடுறார். நீங்க ஒரு செயலை செஞ்சுட்டு அந்த செயலுக்கு காரணம் நான் தான் சொல்லி எப்ப நீங்க பெருமை அடித்துக் கொள்கின்றீர்களோ, அந்த செயலுக்கு உண்டான கான்சிக்வன்சஸ், கர்ம வினைகளை நீங்கள் அனுபவித்து தான் ஆக வேண்டும். இது கிளியரா இருக்கா? இது கிளியரா இருக்குல்ல?
சரி, அப்ப நான் இப்ப நான் பெரிய பாவம் பண்றேன், பாவம் பண்ணிட்டு இறைவன் தான் காரணம்னா, அப்ப அந்த பாவச்செயல் என்னை பாதிக்குமா? பாதிக்குமா? பாதிக்காதா? பாதிக்காது. சரி, இப்ப இன்னைக்கு உண்மையை உணர்ந்துட்டீங்க, நாளையில இருந்து ரேப்பு கொலை கொள்ளை இதே பண்ணிட்டு இருக்கீங்க. காலையில ஒண்ணு, மத்தியானம் ஒண்ணு, சாயந்தரம் ஒண்ணு, காலையில ரெண்டு மாத்திரம், மத்தியானம் ரெண்டு மாத்திரம், நைட்டு ரெண்டு மாத்திரன்ற மாதிரி பண்றீங்க. பாவம் இல்லையா? பாவமா இல்லையா? அப்பையும் பாருங்க, உங்களுக்கு புத்தி, இறைவன் வந்து தப்புல இருந்து தாண்டி நன்மை செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. நல்லதை செஞ்சு இறைவன்ட்டு நம்ம கிரெடிட்ஸ் கொடுப்போம்னு தோண மாட்டேங்குது. உங்களுடைய அறிவு எப்படி கேள்வி கேட்குது பாருங்க. அப்ப நான் தப்பு பண்ணிட்டு அந்த தப்பு வந்து இறைவன் மேல காரணம்னு சொல்லிட்டேன், தப்பு பண்றதே தப்பு, இதுல அந்த பழியை தூக்கி இறைவன் மேல வேற போடுறீங்க, இது நியாயமான வேற ஒரு கேள்வி. நமது மனம் இன்றைக்கு அப்படித்தான் இருக்கிறது. எப்படி இருக்குது? ஏதாவது ஒரு கேப் கிடைச்சா அந்த கேப்ல இருந்து ஓடி எஸ்கேப் ஆயிடலான்றதுக்கு தான் நீங்க ரூட்டு தேடுறீங்களே தவிர, என்னை நான் கஷ்டமான சூழ்நிலையில என்ன நான் போட்டுக்கிறேன், இருக்கிறதுலே கஷ்டமான டாஸ்கெல்லாம் எனக்கு நானே வச்சுக்கிறேன், இருக்கிறதுல பெரிய பெரிய சேலஞ்ச் எல்லாம் நான் போய் ஃபேஸ் பண்றேன், நான் போராடுறேன், என்ன நான் வந்து டஃபஸ்ட் சுச்சுவேஷன்ல நானே கொண்டு போய் என்ன விட்டுறேன், அப்படி யாராவது இருக்கீங்களா? சுகமா வெளியே வந்துடணும், பிரச்சனை இல்லாம வெளியே வந்துடணும், ஜாலியா இருக்கணும், ப்ராப்ளமே இருக்கக்கூடாது. இறைவன் கிட்ட முதல்ல நம்ம ஒரு வார்த்தையை கேட்க கூடாது. என்ன வார்த்தை அது? இறைவா எனக்கு பலத்தை கொடு. நீ என்ன கேக்குறீங்க இறைவன்கிட்ட? பலத்தை கொடுன்னு கேக்குறீங்க. இறைவன் முதல் வேலை உங்களை என்ன பண்ணுவாருன்னா, கொண்டு போய் போர் நடக்கக்கூடிய போர் சூழ்நிலையில கொண்டு போய் விட்டுருவார் உங்களை. ஏன் தெரியுமா? தெரியுமா யாரு பலம் கேட்டது? அப்ப பலம் வேணும்னு கேக்குறீங்க. பலம் எங்க இருந்து கிரியேட் ஆகும்? கஷ்டமான சூழ்நிலைகளில் இருந்து தான் பலம் கிரியேட் ஆகும். ஆகுமா ஆகாதா? நீங்க சுகமாவே இருக்கணும்ன்றீங்களே எப்படிங்க? பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யூடியூப்ல போய் டைப் பண்ணீங்கன்னா 1500 வீடியோஸ்க்கு மேல வந்து நம்ம ரொம்ப கிளியரா, மிகவும் தெளிவாக, வெளிப்படையாக அனைத்து ரகசியங்களையும் வெளிப்படையாக கூறிவிட்டேன். ரொம்ப கிளியரா பேசியிருக்கேன். அந்த 24 hour சத்சங்கெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே பேசியிருக்கேன் அந்த வீடியோஸ்ல. சாப்பாடு இல்லாம, தண்ணி இல்லாம, கிளியரா கண்டினியூவா காலையில இருந்து நைட் வரைக்கும் பேசியிருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அது போக ஏகப்பட்ட வீடியோஸ்ல ரொம்ப பிராக்டிக்கலா பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வாழ்க்கையில ஏதாவது மாற்றத்தை நீங்க மாறணும், இல்ல உங்க லைஃப்ல மாத்திக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஒண்ணு உங்க குழந்தைய பார்க்க வைங்க, இல்லைன்னா நீங்க பாருங்க. உங்க குழந்தைகளுக்கு தான் யார் என்பதை உணர வைங்க. தவறான பாதையில் 100% செல்ல மாட்டார்கள். அப்படியே சென்றாலும் தவறை உணர்ந்து அழுது வருது திருந்தி மீண்டும் சரியான பாதையில் பயணிக்க ஆரம்பித்து விடுவார்கள். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக 500,000 உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாம பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்ல ஸ்போர்ட்ஸ் ரீதியா விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா மந்த்லி பேசிஸ்ல ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்ல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட உதவினாலதான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாரு, பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவாரு. வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அது போக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குரு கடாட்சம்.